தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்சமயம் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவருடன் கட்சி தொண்டர்கள், அமைச்சர்கள் மற்றும் திரளானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் தற்போது அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம். தற்சமயம் மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மறைந்த திமுகவின் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் 4 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் அவர்கள் நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தற்பொழுது மலரஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். அவருடன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் தற்பொழுது மலரஞ்சலி செலுத்துவதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவரது நினைவிடமானது தற்பொழுது வங்கக்கடல் அலை போல இங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமானது புத்தக வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு நினைவிடங்களிலும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மரியாதையினை செலுத்த இருக்கிறார். திமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளும் இந்த மலரஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பேரணியானது திமுக சார்பில் நடைபெறவில்லை. இதன் காரணமாக இந்த முறை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக முதலமைச்சராக, அதே போன்று திமுகவின் தலைவராக மு க ஸ்டாலின் பேரணியாக வருகை தந்து கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அதே போன்று அவரது நினைவிடத்தில் ஒரு வாசகமும் அடங்கியிருக்கின்றன. அதாவது வங்கக்கடல் தாளாட்டும் சங்க தமிழை போற்றுவோம் என்ற வாசகத்தோடு அடங்கியிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதையினை செலுத்தி வருகிறார். அவரது நினைவிடமானது வங்கக்கடல் அலை போல அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முக்கிய நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் இந்த மலரஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திற்கு வருகை தந்து பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தின் அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2018 உயிரிழந்த கலைஞர் கருணாநிதியின் நினைவிடமானது பேரறிஞர் அண்ணாவின் நினைவிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக சார்பில் மரியாதையினை செலுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மரியாதை செலுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தன. இதே போன்று இந்த முறை கொரோனா பெருந்தொற்றின் அச்சம் குறைந்திருப்பதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாலாஜா சாலை முதலாக பேரணியாக 3000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு இணைந்து பேரணியாக நடந்து வந்து தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக மலர் வளையம் வைத்து மரியாதையினை செலுத்தி வருகிறார். குறிப்பாக இந்திய அரசியலில் மிக மூத்த அரசியல்வாதியாக, அதே போன்று தமிழக அரசியலில் மிக மூத்த முக்கிய அரசியல்வாதியாக இருந்து மறைந்த கலைஞர் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் கடந்த 4 ஆண்டுகளாக மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறையும் தற்பொழுது பல்வேறு ஏற்பாடுகளானது தமிழகம் மட்டுமல்லாமல் திமுக சார்பில் பல்வேறு மாநிலங்களிலும் ஏற்பாடுகள் ஆனது செய்யப்பட்டிருக்கின்றன. அவரது நினைவை போற்றும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.